கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி உங்களை கிருபிலவாத்தின் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ரோமருடைய நிருபம் இரண்டாம் அதிகாரம் நான்கு முதல் பதினோரு வசனங்களை நாம் தியான பகுதியாக எடுத்துக்கொண்டு கடவுளினுடைய நற்குணத்தை பற்றி அவருடைய நத்தன்மைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக கடவுளின் நன்மை குணம் நற்தன்மை அல்லது நற்குணம் நிறைய நேரங்களில் மக்களால் ஒரு பொருட்டாகவே எண்ணப்படாமல் போய்விடுகிறது ஆனால் கடவுளுடைய நற்குணத்தை குறித்த கவனம் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது கடவுளுடைய த குட்னஸ் ஆஃப் காட் கடவுளுடைய நற்குணம் என்பதை நாம் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்துருக்கிறோமா அது எப்படிப்பட்டது என்ற கேள்வி நாம் கேட்டிருக்கிறோமா நமக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் எழும்பி இருக்கிறதா அதை நாம் யோசித்துப் பார்ப்போம் முதலிலே அவருடைய நற்குணத்தினுடைய இயல்பு எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக அவருடைய நற்குணத்தின் இயல்பு என்று பார்க்கும் பொழுது அது அளவுகடந்த செல்வமாக இருக்கிறது அது அவருடைய ஐஸ்வர்ய தன்மையாக இருக்கிறது அப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவராக கடவுள் இருக்கிறார் எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் வேளாது வசனத்தை கவனிக்கும் பொழுது அவர் கிருபையிலே ஐஸ்வர்ய இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய அருளுக்கு அளவே இல்லாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவராக அவர் இருக்கின்றார் எபேசிய இரண்டாம் அதிகார நான்காவது வசனத்தில் அவருடைய கருணை என்பது அளவில்லாத ஐஸ்வர்யத்தை விட அதிகமானதாக அவருடைய கருணை இருக்கிறது என்று அந்த நிருபத்தில் அந்த மக்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார் அவருடைய நற்குணத்தினுடைய இயல்பு பிடிப்பட்டதாக இருக்கிறது மனிதனுடைய தேவையை வழங்குவதில கடவுள் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார் என்று பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் தேவைகளை எல்லாம் கிறிஸ்து ஏசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூத்தி முன்னூத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நாம் அனுபவிப்பதற்கான பொருள்களை கொடுக்கறதிலே அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கின்றார் அளவு பார்த்து கொடுக்கறதல்ல அப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவராக அவர் இருக்கிறார் எபிசர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர் கிறிஸ்துவுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை அவ்வளவு அதிகமானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நற்குணம் நிறைந்தவராக அவர் இருக்கிறார் நன்மையில் அவர் ஐஸ்வர்ய சம்மன்னராக இருக்கிறார் அவருடைய நற்குணத்தில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த காரியம் அவரது பொறுமை சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது எழுபத்தி எட்டாம் சங்கீதம் முப்பத்தெட்டாவது வசனத்தில் அவருடைய பொறுமையினுடைய அந்த அளவுகடந்த நிலையை அவர் அங்கே உற்சாகமாக அவர் பேசுகிறார் தன்மை அவருடைய பொறுமையை பார்க்கும் பொழுது தன்மை இன்னொரு விளக்கம் கொடுக்கின்ற வார்த்தையிலே பார்க்கும் பொழுது அது ஒரு பிடிப்புத்தன்மை உடையதாக இருக்கிறது பொறுமை என்பது ஏனோ தானோ என்று செய்யக்கூடியவராக அல்ல அவர் அவருடைய பொறுமை என்பது சகிப்புத்தன்மையும் அது ஒரு உறுதி உள்ளதுமாக இருக்கிறது இதன் மூலமாக நாம் அவருடைய பொறுமையை இருக்கிறோம் ஆதி ஆமத்திலே ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்திற்கு அவர் தண்டனை கொடுத்தார் ஆனால் அவர்களை அழித்து விடவில்லை பாவத்திற்கு தண்டனையை கொடுத்தார் ஆனால் அவர்கள் பாவத்திலிருந்து விலகி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் கடவுளினுடைய நீண்ட பொறுமையை குறித்து பார்க்கும் பொழுது ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே பழி வாங்குகின்ற மனோநிலை இல்லாமல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார் அவருடைய பொறுமை சாதாரணமானதல்ல அது நீண்ட பொறுமையாக இருக்கிறது நாம் ரொம்ப காலத்துக்கு துன்பப்படுவதை பார்க்கக்கூடியவராக அவர் அல்ல அதற்கு பதிலாக அவருடைய நீடிய பொறுமை நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது அடுத்து இரண்டாவது முக்கியமான காரியம் கடவுளுடைய அந்த நற்குணம் த குட்னஸ் ஆஃப் காட் நற் நற்பண்பு என்பது நற்தன்மை என்பது அது நன்மையை நோக்கமாக கொண்டதாக இருக்கிறது ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து வசனங்களை குறித்து கொள்ளுங்கள் அந்த ஒன்பது முதல் பத்து வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அவருடைய நன்மையினுடைய நோக்கம் நர்த்தன்மையினுடைய நோக்கத்தை வேத வசனம் நமக்கு தெளிவாக பேசுகிறது ரெண்டு குழந்தையர் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை கவனிக்கும் பொழுது மனந்திரும்பும்படியாக ஒருவரை வழிநடத்தக்கூடிய ஒருவர் போகக்கூடிய பாதையில இருந்து அவர் வாழக்கூடிய வாழ்க்கையில இருந்து கடவுளை விட்டு பிரிந்து சென்ற ஒரு நபர் கடவுளை பற்றிய துச்சமான எண்ணமுள்ள ஒரு நபர் பாவத்தை பற்றிய எண்ணம் ஒரு பெரிதாக இல்லாத ஒரு நபர் அதனுடைய தீமையிலும் அதனுடைய பொள்ளாப்பிலும் அதனுடைய விளைவுகளிலும் அவர் போய் சிக்கி உழன்று போவதற்கு முன்பாகவே அவருக்கு அதை பற்றிய எச்சரிக்கையை கொடுத்து அவர் மனம் திரும்பி கடவுளிடத்திலே வரவேண்டும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை கொடுத்து மக்களை மனந்திரும்பி வர வைக்கின்ற அளவுக்கு அவருடைய நன்மையினுடைய நோக்கம் சிறப்பானதாக இருக்கிறது ரோம ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது மனம் திரும்ப செய்கின்ற நோக்கத்தை மனிதனிலே உண்டாக்க கூடியவராக அவர் இருக்கிறார் அது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது மனந்திரும்புதல் என்பது கடவுளுடைய நற்குணத்தை நம்மிலே உருவாக்குவதை கடவுள் விரும்புகிறார் அது முக்கியமானதாக அடையாளம் காட்டப்படுகிறது நல்லதை செய்யும்படியாக ஒருவரை வழிநடத்த வேண்டும் அந்த அளவுக்கு கடவுளுடைய நற்குணம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்ப கடவுளுடைய நற்குணத்தை பற்றிய சிந்தனை அதை பற்றிய நோக்கம் அதை பற்றி எதிர்பார்ப்பு நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆனபடியாலே மனிதர்களே நீங்க போய்கொண்டிருக்கிற வழியை விட்டு நின்று அதை யோசித்து கடவுளுடைய நற்பண்பை நோக்கி நம்மை மாற்றி அமைத்து கொண்டு நாம் வந்து சேர வேண்டும் என்றும் அந்த மனம் திரும்புகின்ற நம்முடைய வழியை நம்முடைய மனதை மாற்றி அமைத்துக் கொள்கிற அறிகுறிகளை நாம் வெளிப்படுத்துவதுதான் மனம் திரும்பதில்லை அல்லது கடவுளுடைய நல்ல குணத்திலே நாம் வழிநடந்து செல்வதற்கு அதை நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது அடுத்தபடியாக நாம் கவனிக்கும் பொழுது மக்கள் கடவுளுடைய நற்குணத்தை நிராகரிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் இல்லை என்றாலும் அதிகமாக நம்மாலே கவனிக்க கூடும் கடவுளுடைய நற்பண்பு நற்குணத்தை நிராகரிக்கிற குணம் மனிதர்களுக்கு இருக்கிறது அதற்கு காரணம் ரோம இரண்டாம் அதிகார நாலாவது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இருதயத்திலே கசப்பு இருதயத்திலே புறக்கணிப்பு இருதயத்திலே ஒரு ஈடுபாடு இல்லாத தன்மை கடவுளை பற்றிய காரியத்திலே கடவுளுடைய நற்குணத்தை பற்றிய விஷயத்திலே ஆனபடியினாலே கடின இருதயம் என்பது கடவுளுடைய நற்குணத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளாதபடிக்கு அனுபவிக்க கூடாதபடிக்கு நம்மை புறக்கணிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனபடியினாலே கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதற்காகவே கடவுளினுடைய நற்குணம் நற்பண்பு நற்தன்மை நன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இருதயம் கடினமானால் உணர்ச்சியற்றவர்களாகவும் நல்லத பாராட்டுகிற குணமும் இல்லாமல் போய்விடும் நல்லதை பாராட்டுகிற குணம் இல்லாமல் போகுமே ஆனால் நிச்சயமாக நல்லவைகளை எவை என்று தேடுகிற மனதில்லாமல் போய்விடும் ஆனபடியினாலே நற்குணத்தை நிராகரிக்கிற இருதய கடினம் இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம் ரோம இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே ஆனபடியினாலே இருதய கடினம் இருக்குமே என்றால் அல்லது இறுதி கடினம் இல்லாமல் நம்மை நாமே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் என்பது ஞாபகப்படுத்துகிறது ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது ரோம இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நியாய திருப்புக்காக கோபாக்கினையை சேர்த்து வைக்காதே அதுக்கு முன்னாடியே கடவுளுடைய நற்குணத்தை என்ன செய்யுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தின் கடினத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் வெறுப்பை கசப்பை கொள்ளுங்கள் பிரிவினையே குரோதத்தை பகையை வெறியை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று வேதவசனம் எச்சரிக்கை கொடுத்து நினைவுபடுத்துகிறது கோபம் உபத்திரவம் வேதனை இவைகளெல்லாம் உள்ளடக்கியதுதான் கடவுளுடைய கோபாக்கினை நாளாக இருக்கிறது பாவத்தின் மீது கடவுளுடைய கோபம் நமக்காக கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையிலே மறித்து அடக்கமிழப்பட்ட உயிரோடு எழுந்து அவர் உபத்திரவப்பட்டாரே அதை உதாசீனப்படுத்தினதினாலே வருகிற வேதனை இதெல்லாம் கோபத்தின் நாளிலே வெளிப்படும் ஆனபடியினாலே கடவுள் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராயிருக்கிறார் அவர் நன்மையானவராயிருக்கிறார் அதற்கு சரியான முடிவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் கோபாக்கினை நாளுக்கு என்று நமக்கு தீமையை தண்டனையை அறிவித்துக் கொள்ள சேர்த்து வைக்க ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும் என்றபடியினாலே கடவுளின் நற்தன்மையை குறித்து நற்குணத்தை குறித்து த குட்னஸ் ஆஃப் காட் அதை குறித்து வேதத்திலிருந்து அதிகமாக படிக்க நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன் ரொம்ப ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை மீண்டும் ஒருவரை வாசித்து பார்த்து கடவுளிடத்துல பட்சபாதம் இல்லை இவங்களுக்கு ஒரு மாதிரி இருப்பார் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருப்பார் என்று அல்ல அவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவங்களுக்கு அவர் அன்பு பாராட்டி மன்னித்து இரக்கம் பாராட்டுகிறவர் அவருடைய வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை அல்ல கேட்க சூழ்நிலை இல்லை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் இருக்குமே என்றால் அவருடைய கோபாக்கினை கொடுமையாயிருக்கும் கடவுளிடத்துல பட்சபாதம் இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள இருக்கின்றோம் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் முப்பத்தாறுல இருந்து முப்பத்தொன்போது வசனத்தை நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள் பேது ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து கடவுளுடைய நற்குணத்தை பற்றிய ஒரு பிரசங்கம் செய்கிறார் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த கிறிஸ்துவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரேவேல் மக்களே நீங்க தானே அவரை கொலை செஞ்சீங்க புரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னப்ப பெரிய கூட்டத்தில் அங்க இருந்த அநேக மக்கள் ஆமா இயேசு உயிரோடு எழுந்ததின் நிமித்தமாக நாங்கள் நல்லவரை எங்களுடைய ஆத்திரத்தினால எங்களுடைய உதாசீனத்தினால எங்களுடைய கவனம் இல்லாததுனால நல்ல குணம் அவருடைய நல்ல குணம் என்னன்றதை சரியாக வசனத்தின்படி புரியாததுனால நாங்க அவரை சிலுவைய அடிச்சு கொண்டுட்டோமே இப்ப நாங்க என்ன செய்யறதுன்னு கேள்வி அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அதிகாரத்தின்படி அவருடைய மன்னிப்பு இருக்கிறது என்று நம்பி பாவங்கள் கழுவப்பட திருமொழுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள் தொடர்ந்து கடவுளுடைய நற்குணத்திலே வாழ்வதற்கு பரிசு தாவியானவரை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி முடிவு சொல்லப்படுகிறது ஆனபடி நாளே பிரியமானவர்களே அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் முப்பது முப்பத்தோராது வசனத்தின்படி அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர் எல்லாரும் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் மனதை திருப்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் ஏன் கடவுளை சிலுவேல மறித்த கிறிஸ்துவை நோக்கி திரும்பணும்னா அதுதான் கடவுளுடைய நற்குணம் அதுதான் கடவுளுடைய நர்த்தன்மை அதுதான் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கிற நன்மையாக இருக்கிறது சாப்பாடு வேலை படிப்பு சுகம் வியாதி சாகாம காப்பாற்றுறது எல்லா தொழிலை வெறுத்தி இதெல்லாம் பாவ மன்னிப்புக்கு இணையாக வரவே வராது சரி அது ஏன் அந்த நற்தன்மையினுடைய சிறப்பு கடவுளிடத்தில் என்று சொல்லுவோமே என்றால் இந்த மறித்த இயேசு மீண்டும் வந்து மனிதனின் நியாயத்திற்க போகிறார் அப்போ நான் காட்டின நற்குணத்தை நீ பயன்படுத்தினாயா இல்லையா என்று அவர் கேட்கும் பொழுது நாம் உதாசீனம் செய்கிறவர்களாய் இருந்தால் அவருடைய கடும் ஆளாவோம் என்ற எச்சரிக்கையோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன் கடவுளுடைய நற்தன்மையை தொடர்ந்து படிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு அதை படிக்க உன்னதத்தின் தேவன் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இருநூத்தி அறுபது அதிகாரங்களின் மூலமாக நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் படித்து கற்றுக்கொள்வோமாக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே தருமையான வேலைக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி உம்முடைய நற்குணத்தை நற்பண்பை நல்ல நன்மை செய்கிற குணத்தை என்று நாங்கள் யோசித்து பார்க்கவும் அதை உதாசீனம் செய்வது என்பது தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறோம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் தெரிந்து உதாசீனம் செய்தாலும் தெரியாமல் உதாசீனம் செய்தாலும் கோபாக்கினை நாளுக்கென்று நாங்கள் ஆக்கினியை சேர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை பெற்றபடியே கடவுளே நீங்க யாரு உங்க குணம் என்ன உங்க குணத்தின்படி நான் என்ன மாறணும் அதுக்கு எனக்கு ஆத்திரத்தை உணர்வைங்க என்ற எண்ணத்தோட நாங்கள் வாழ வளர உதவி செய்ய வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு